எப்போது நான் உங்க கூடயே இருப்பேன் அப்படிங்கறது. அந்த வார்த்தையெல்லாம் உண்மையான சத்தியமான வார்த்தை. என்ன இறைநிலை காட்டி கொடுத்ததுன்னா இறைநிலை நம்ப மாட்டோம்னு தன்னை நம்பாதவங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்கன்றது மாறிடுறாங்க. புது உலகத்தை உருவாக்க முடியும் எதுங்க நான் எண்ணத்திட்டுடைய கவனத்தை வச்சோம்னு. யாரு இன்னமும் அது நடக்கலை இது நடக்கலைன்றாங்களோ அவங்க உருவம் உள்வாங்களே அவன் தனியும் நினைக்கிறாங்க. ஒரு ஒரு எண்ணங்கள் அந்த வார்த்தைகள் அத்தனையும் காந்தம் தான் அப்படிங்கிறது வந்து காமிச்சு கொடுத்தேன். தத்துவமாகவே வெளிப்பட்டாங்க. தத்துவம் வேறு மகர்ஷி வேறுன்றது கிடையாது. இப்போ நமக்கு நான் சொல்லி கேட்கலையேன்னு எழுச்சி பெற்றீங்க. நீங்கள் தன்மனைக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ குருவையும் மறந்துட்டீங்க, இயற்கையும் மறந்துட்டீங்க, தத்துவத்தை மறந்துட்டீங்க. அதுதான் எழுச்சி வருது. மக்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிட்ட அந்த அந்த பாசிட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு அதையே நினச்சி நீங்கள் சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த போது கூட சரி என்னென்ன அந்தந்த சூழலுக்கு நமக்கு சொல்லணும் எதை தவிர்க்கணும்ன்ற ஆலோசனை எல்லாம் சரியாக சொல்லுவாங்க. நாம் அப்படியே இருப்போம். ஆனால் சூழ்நிலை கணித்து கொண்டு ஒரு முறை ஒரு நண்பர் வேற ஒரு அமைப்புலேருந்து வந்துருந்தாங்க, சந்திக்கணும் கேட்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. மற்றவர்களும் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து இன்றைக்கே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிடணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போது கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு வராங்க. அவங்க சொன்னாங்க திரும்பவும் அவங்க அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க. அவர் சொன்னாருக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க காத்திருக்காங்க, நீங்கள் படித்த புத்தகத்துக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் இங்கே தங்கியிருக்கிறேன், உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்குறேன், நாம் ரெண்டு பேரும் பேசுவோம் வாங்க. எவ்வளோ பாருங்க. அதில் என்ன கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கடமையாக வச்சுருக்கிறேன். எங்கே வரணும்னு சொல்லுங்க, அங்கே அழியாக இருக்குவாங்க இல்லை திருவண்ணாமலைக்குவாங்க, இப்போ முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சூழலினுடைய நெருடல் அதிகமாகுது. அவர் வந்து தொடர்ந்து அவரை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கார். ஒரு இளைஞர், அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அரசாங்கத்தில். அப்புறம் எப்படி இப்போ மற்றவங்களுக்கு மனசில் வேற எண்ணத்தையும் கணிச்சிட்டார். அதனால் சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிக்கிட்டே வந்தவர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது தனியாக மீட்டிங் வச்சுக்கலாங்கிற நாம் பேசிக்கலாம், ஏன்னா நம்ம எவ்வளோ கேட்கறதும் கேளுங்கன்றார். அந்த மாதிரி அதை எப்படி எதை எங்க நிறுத்தணும் நிறுத்தணும் கொடுக்கணும் நிறுத்தணும் எல்லாமே அவர் வரல, அவருக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அவரு கட்டுறதுல இருந்து இவர்கிட்ட தெரியும்னு சொல்ற மாதிரியும் அவரது இவரை விட அவருக்கு தெரிஞ்சவரு அவருடைய வழிகாட்டி பெரியவர்ன்ற மாதிரியும் அவரு நிறுவனத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த சூழ்நிலையில் நேரம் அதிகமாக இருக்கும்போது மற்றவங்களுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தணும் வீணாக்கக்கூடாது. அப்படி அந்த காந்த உணர்வில் நெல்லுங்கன்றதில் அவர் ரொம்ப கருத்தாக இருந்துக்கிட்டு நமக்கு அதை பழகிறதுல வெறும் கருணையாக நடந்துக்கிட்டாங்க. அதை நம்ம துரியாதம் கற்றுக்கிட்டோன்னு வாங்க. இன்றைக்கி நமது சங்கம் பெருசாகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் தானாக முன்வந்து தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க, ஈடுபடுத்துகிறாங்க. பொருளால் உழைப்பால் அருளால் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஒரு முறை சொன்னாங்க, யாருக்கிட்ட இனமாக பெற முடியாது எதையன்னார். எனக்கு உள்ளே தோணுச்சு, என் ஃப்ரெண்ட் இருக்கார் வசதியானவர் பெரியவங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம், அவங்களுக்கு எதுவுமே திருப்பி நம்ம அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சேங்க. நினச்சேன் அடுத்த வார்த்தை சொல்கிறேன், உங்களிடம் இருக்கிற உயர் சக்தி காந்தம் தான், வான்காந்தம் வந்தது அவருக்குள்ளே இருக்குது. அவர் அவங்களோட கருமயத்தின் தன்மைக்கேற்ப அவங்க அதை உதவுறாங்க உழைக்கிறாங்க, ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தர முடியாதே, ஏழ்மையில் இருக்கிறவங்க கொடுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. உறவுகளை கூட நினைக்கிறாங்க இல்லையா, கொடுத்தா தானே ஏன் கொடுக்க மாட்டேறீங்க கேட்பாங்க, கோவிச்சுக்கிட்டு போவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் காந்தம் தான்ன்றதுனால
காந்தம் இடம்பெயர், எப்படி காற்று இடம்பெயருமோ அழுத்தம் மிக்க இடத்துல இருந்து பண்ணுது, அந்த மாதிரி காந்தம் தானே காற்றாக இருக்குது, நேராக இருக்க எல்லாமே. அப்போ அதுங்களே மூவ் ஆகும்போது காந்தம் மூவ் ஆகும்ல, அப்போ உங்களோட உழைப்போ அல்லது பொருளோ உங்களுடைய சொல்லோ உதவியோ அல்லது பிறரிடமிருந்து உங்களுக்கு வர்றதோ எல்லாம் என்னது, காந்தம் தான். உங்களுக்கு தேவையான காந்தத்தை பொருளையோ சா உணவையோ என்ன உங்களுக்கு உதவி தேவைன்றது நீங்கள் இருக்கிறீங்க, அவர்கிட்ட இருக்குது வழங்குறாரு. நீங்கள் அந்த மாதிரி வழங்கி தான் ஆகணும். அங்கேருந்து இங்கே வந்து அழுத்தம் கூடி போகுதுல்ல உங்களுக்கு, தெரியாது. அப்போ நீங்கள் அது பண்ணணுன்ற கருத்தில் சொல்கிறாருங்க, சாமி எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னா, அப்படியா உங்ககிட்ட புண்ணியம் இருந்ததுன்னா புண்ணியத்தை கொடுப்பீங்க என்னார், புண்ணியமே இல்லை சாமி, அப்போ அவர் பாவத்தை வாங்கிக்கிங்க என்னார். அப்ப அவருடைய வெயிட்டு கணம் காந்தம் உங்ககிட்ட வந்துடும். இதை தெரிஞ்ச நம்ம பெரியவங்க தான் யாருக்கிட்ட இனமா வாங்க மாட்டாங்க, பதில் உழைப்பு கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இப்ப ஏதாவது கொடுத்துதான் வாங்கணும்ன்றது இயற்கை நியதி. நீங்க இனமா எடுத்தெல்லாம் திருடிக்கலாம்னு நினைக்கிறாங்க பல பேரு, எடுத்துட்டா வாழ்ந்தலாம் நினைக்கிறாங்க, வாழ்ந்தாலும் அதை எப்படி எடுக்கணும்னு அது தெரியும். இந்த தத்துவம் புரிஞ்சு போச்சுன்னா அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ அல்லது என்ன சொல்லுவாங்க பொறுப்புடைய தலைவராக இருக்கிற குடும்ப தலைவராக கூட அதிகாரம் பண்ணுறன்ற மாதிரியோ மற்ற மாதிரியோ நடந்துக்காத, ஏன்னா பதிலுக்கு ஏதோ போயிடும், அங்கேயாவது வாங்கிக்கும், அவங்க வீட்டில் நோயை வாங்கிக்குவாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா கூட அது வாங்கிக்கும். நானும் மூவ் ஆயிடுன்னு காந்த பரிவர்த்தனை நடந்துருவாங்க. ஸோ தானாகவே வந்து அது வந்து பரிமாறிக்கும், நீங்கள் நினைச்சிங்களோ நினைக்கலையோ இருந்தாலும் தானாகவே அது வந்து போயிடும். எப்போ போகணுமோ அப்போ போயிடும், எவ்வளோ போகணுமோ அப்போ போயிடும். இதை தெரியாதுதான் நாம் எடுத்து வச்சுக்கலாம் பிடுங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். வச்சுக்க வச்சுங்க, அவர் சுமையை குறைக்கிறீங்கன்ற மாதிரி அரைப்பாரு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வச்சுக்கணுமோ அது பயில ஒன்று போயிடும், அவங்களுக்கு ஒரு நிம்மதி வந்து போச்சு பாருங்க. சுமையை ரெண்டு பையன் எடுத்து போகிறாங்க, நமக்கு ஏதோ உதவி செஞ்சுட்டாங்க, நாமளே என்ன கொஞ்சம் பை ஒரு பையன் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, வெயிட்டு வலிமையாக இருக்காங்க அதை வாங்குவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு நினச்சி மனதில் தழுதெடுக்கிறோம் இல்லையா, அந்த உணர்வு தான் காந்தன்னார். ஏதாவது செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும் அதான் வாழ்க்கை. வார்த்தைகளை கூட காந்தமாக பார்த்துருக்க, நம்ம வந்து பொருட்களில் பார்க்கறது அதை நினச்சிருவோம், இன்னும் அவர் நொடிக்கு போய் ஒரு ஒரு எண்ணங்கள் அந்த வார்த்தைகள் அத்தனையும் காந்தம் தான் அப்படிங்கிறது வந்து காமிச்சு கொடுத்து, அதை அந்த கணிப்பு என்பது இயற்கையாகவே அவங்களுக்குள்ள அவர் கணித்த மாதிரி தெரியல, இவ்வளோ செய்கிறார் எப்படி செய்வாங்க, இயற்கை கணித்தது அவருக்குள்ளே இருக்கிற இறைநிலை கணித்தது. அவங்க ஒரு போய் சொன்னாங்க, தெரியாதவங்ககிட்ட தான் நாம் பழக வேண்டியதாக சங்கம் அமைச்சு நடத்துகிறோம்னா எவ்வளோ பேர் தெரியாதவங்க வராங்க போகிறாங்க, அவங்கெல்லாம் தங்களுடைய ஆளுமையை எவ்வளோ தூரம் செலுத்துவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கவனித்து நடக்கணுமா இல்லையா, கவனிக்கிறது தான் அழகாய்வுனார் வருமுறை. அற்புதமான எளிமையான ஒரு இது. அப்போ எப்போது கவனத்தில் ஆராய்ச்சியில் இருக்கிறது அதுதான் வெளிப்படையில் கவனித்தலே அகத்தாய். இந்த கவனித்தலையும் நன்மையும் கருத்து கொண்டே இருத்தல், நம்ம ரொம்ப கவனிக்கிறான்னு அதிகமாக கவனிச்சிடுறோம்ல நேரத்தையோ வேஸ்ட் ஆகிறதோ, அதுவும் இல்லை தலையீடு குறுக்கீடு அந்த மாதிரி இல்லாமல் இந்த கவனிக்கிறது ஒரு விழிப்புணர்வு. இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் என்பது நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவங்களை நினச்சி நினச்சி அவங்களுடைய பயிற்சிகளை எந்த அளவோ கடைபிடிக்கும் போது யதார்த்தமாக தவத்தின் நிலையில் இருந்தார் அவங்க. அந்த சொன்ன வார்த்தை தெரியாத நிலையில் எப்போதும் இருக்கிறன்றார், அது நாம் எல்லாருமே எப்படின்றது ஆராய்ச்சி பண்ணணும், நாம் அப்படி இருக்கணுமா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவங்க நமக்குள்ளே இருந்து நம்மளை நமக்கு உரியதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. உண்மையில் எதிரி உண்டனில் உள்ளத்தில் ஒழுக்கற்ற அதான் வேதாத்திரிய வேதம் ஒரு வரி தானே, அதில் எவ்வளோ இருக்குது, நன்மை பிறக்களித்து நட்டத்தை தானேற்று இன்பம் அடைவார்கள் ஈசங்களே, சாதாரண வார்த்தைகள். இப்போ சின்ன சின்ன வாக்கியங்களே சிந்தித்தாலே நம்முடைய அருள் நிலையும் பொருள் நிலையும் பெருகும்.
எல்லாம் பெருகணும் என்ன செய்ய போகிறோம், நமக்கு போகிறத பிறருக்கு வழங்கணும். பெருமையே பெருகணும்னு நினைக்கிறோம், ஒரு நிலை அடையணும் ஒரு அதெல்லாம் கிடையாது. நீங்களால் தாங்க முடியாது, வழங்குறதுக்கு வழி இல்லைன்னா உங்களால் தாங்க முடியாது. அப்படி மீறி வச்சிருக்கீங்கன்னா அப்படியே போட்டு போவீங்கன்னு. ஸோ ஈகைங்கிறத வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க மகரிஷி. அதான் ஒரு சமயம் பேசும்போது அவர் நம்ம சங்கத்துக்கு அக்னித்துறை கட்டித்தரணும்னு சொன்னாருங்க, கட்டித்தரதுக்கு தள்ளினே இருக்காது. இப்போ அவருக்கும் வயசாகுது, குடும்பத்துலேயும் பிள்ளைங்கள்லாம் பெருசாகி அவரை ஓய்வெடுக்க சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவர் நினச்சா எவ்வளோ செய்யலாம் என்னாரு. ஆனால் அவருக்கு வந்து மனசில் கஞ்சனாக இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க, யாருமே கஞ்சம் கிடையாது. நாம் குறையாக சொல்கிறோம், அவங்க சொன்னாங்க அவர் தான் பெரிய வல்லவர்னாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக என்னங்க சார், ஆமாம் நீங்கள் தான் கொஞ்சம் கொடுக்குறீங்க, கொஞ்சம் அனுபவிக்கிறீங்க, வச்சுருக்கீங்க, எல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் எல்லாம் இயற்கை செய்றீங்க நினைக்கிறீங்க. அவருக்கு கொடுக்காத அப்படியே வச்சுருந்து கடைசியில் அப்படி தானே போட்டு போகிறாரு. எப்படி சிந்தனை பாருங்கள், பின்னோக்கி பார்க்குறாரு மகரிஷி. காலம் கொஞ்சம் கூட ஆகுது, அது வச்சுக்கிட்டு தான் நீ சுமந்து இருக்கிறாரு. இப்படித்தான் நம்ம அறிவையும் சுமந்துருக்குறோம். அறிவு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறப்ப அதான் தப்பு. அது வந்துகிட்டு போயிட்டு இருக்கு, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். துரியாத்துல இருந்து யாருக்கிட்ட இருந்து எடுக்கலாம்னாரு. இப்போ அந்த நிலையை நாம பயிற்சி பண்ணணும், பழகணும். அப்போ பொறுப்புகள் வரும்போது தட்டி கழிக்க கூடாது. அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றணுன்றதுல நமது வாழ்க்கை வளம் கெடாத வகையில் பிறர் பொதுவும் சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் வாழ்த்தா வைங்க, எந்த ஒரு பிரச்சனைங்க சின்னது பெருசுன்னே கிடையாது. எண்ணத்தை பிரயோகம் பண்ண கற்றுங்க, அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க முடியாது. அதை பயன்படுத்தி உலக சமாதானத்துக்கு உழைக்கலாம், குடும்ப அமைதிக்கு உழைக்கலாம், உங்களுடைய உடல் நலத்துக்கு பொருள் வளத்துக்கு உழைக்கலாம். இது ரகசியத்தை மறந்துடுறாங்க பல பேர். எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கேன், அறிவு சொல்வ கட்டுறது காசு இல்லை, குடும்ப பிரச்சனை தீரமா இல்லைங்க நினைக்கிறது தான். அவங்க பழைய எண்ணத்தில் இருக்கிறாங்க, காந்த கலம் கருமையம். அவங்க உயரணும்னு நினச்சி அதை குருவை நம்ப மாட்டுறாங்கன்ட்டார். ஓஹோ, யார் இன்னமும் அது நடக்கலை இது நடக்கலைன்றாங்களோ அவங்க குருவை உள்வாங்கலை, அவன் தனியும் நினைக்கிறாங்க. கரெக்டாக நான் செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. இப்போ பெருமையெல்லாம் வரும்போது என்னதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க சிறுமையும் அவங்களுக்குன்றதும் மறந்துடுறாங்க. எனி எக்ஸஸ் கமிட்டட், அது சிறுமையாயிடுது, அது சின்னதான். அப்போ அதையும் மறந்துடுறோம் நாம். அப்போ எல்லா புகழும் ஒரு வழக்கே. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாக்கா குருவின் பணியால் நாம் யாராவது கீழே போயிருக்கிறோமா, வீணாக இருக்கோமா, இல்லை அவர் தான் ஏதாவது கேளாயிருக்காரா? எவ்வளோ வந்தது, எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சங்கம் எப்படி இருக்குது, அவரோட வரலாற்று தான். எத்தனை பேர் உலகத்திலேருந்து வந்துக்கிறேன், இது தான் நடக்க போகுது. உலக சமாதானத்தை நோக்கி போயிட்டு இருக்கோன்னா உலக தலைவர்கள் வரப்போகிறாங்க, உலக மக்கள் வரப்போகிறாங்க. இதோ நம்ம பர்ஸே வந்து ஆன்லைன்லேயே நடந்துக்க ஆரம்பிச்சது. அப்போ அவங்க கேட்குறாங்க பல பேர் ஆன்லைனில் இருந்தால் நேரம் எப்படி தெரியும், அதுக்கு தான் சங்கங்கள் அங்கங்கே வச்சுட்டு போய் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மகிழ்ச்சி எப்படி உருவாக்கியிருக்காங்க, அவங்க தலைவர் எப்படி செஞ்சுட்டு வராங்கன்றதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தா நம்ம அதை பயன்படுத்தினா தான் அவங்கள மதிக்கிறோம்னு அர்த்தம்.